ராணுவ பெண்களின் ஹோலி. நாட்டோட எல்லையில நம்ம ஆர்மி எதிரி நாட்டோட போராடிக்கிட்டு இருக்கு. அவங்க உயிரை விட நம்ம நாடுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஆர்மி டீமுக்கு கமாண்டரா ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த எதிரி கூட்டத்தை பாத்துக்கிட்டு ரொம்ப சத்தமா சொன்னாரு, எதிரிகளே, எங்க கிட்ட நீங்க வெல்லவே முடியாது. நாங்க இந்திய மாதாவின் வீரர்கள். இங்கிருந்து ஓடிப்போங்க, இல்லனா அடிச்சு அடிச்சு துரத்தி அடிப்போம். இதை கேட்டு அந்த எதிரி டீமோட கமாண்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எப்படியெல்லாம் உனக்கு தான் தோணுதா மானவ் சிங்? என்ன பண்றேன்னு இப்ப பாரு. சிர்குட் கிட்ட இவங்களை அழிக்கிறதுக்கான ஒரு புதிய மிசைல் இருந்துச்சு. அத பத்தி மேஜர் மானவுக்கு தெரியாது. அவங்க அத பயன்படுத்தினப்போ இங்க இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. மானவோட ஒரு கால் உடம்பு விட்டு தனியா போயிடுச்சு. என்னோட காலு. ஒரு மிசைல் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. அன்னைக்கு ஹோலி பண்டிகை. அப்ப சிர்குட் மேஜர் மானவ் கிட்ட வந்து இப்படி சொன்னான், இன்னைக்கு ஹோலி இல்ல, உங்க ரத்தத்தால எப்படி ஹோலியா கொண்டாடுன பாத்தீங்களா? மேஜர் மானவ் வலியில துடிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதிகமா சிரிக்காத, நான் கண்டிப்பா இதுக்கு பழி வாங்குவேன், கண்டிப்பா. சிர்குட் மேஜர் மானவ அரெஸ்ட் பண்ணிட்டான். அவங்க நாட்டோட ஒரு ஜெயில கொண்டு போய் போட்டுட்டான். மேஜரோட கிராமத்துல கண்ணு தெரியாத வயசானா அவருடைய அம்மாவுக்கு இது தெரிஞ்சதுமே அவங்க கவலையில பைத்தியமாவே மாறிட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னோட புள்ள, என் பிள்ளைய யாராவது கூட்டிட்டு வாங்க, அவனை கொண்டு வந்து என்னோட மடியில போடுங்க. கலாவதி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல 5 அநாத பொண்ணுங்க இருந்தாங்க. ரீனா, மீனா, டீனா, சாந்தி, லலிதா. அவங்க 5 பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது. மானவுக்கு அப்பதான் ஆர்மியில வேலை கிடைச்சிருந்துச்சு. அந்த பசங்க அழுவுறத பார்த்து மானவ் அந்த பசங்க பக்கத்துல போய் சொன்னாரு, அழாதம்மா, நாங்க உங்க கூட தானே இருக்கோம். இல்ல மாமா, எங்களுக்கு யாருமே இல்ல. இனிமே நாங்க பட்டியா இருந்து அப்படி ஏதாவது துடிச்சு சாக போறோம் தோணுது. மானவ் அவங்க 5 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, உங்க மானவ் அங்கிள் இருக்க வரைக்கும் உன்னை பசியால நான் விடவே மாட்டேன். நீ என்னோட வீட்டுல இருக்கலாம். எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அவங்கள பாத்துக்கிட்டு நீ நல்லா பாடி. அதுக்கு பதிலா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். அன்னையில இருந்த அந்த 5 பொண்ணுங்களும் மானவ் வீட்டுலதான் தங்கினாங்க. மானவும் மானவோட அம்மாவும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்ப எதிரி நாடு மானவ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டு வருத்தப்பட்டாங்க. மானவ் மாமா நமக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அவரு மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம்ல. அவருக்காக நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நாம அவர்கிட்ட போகணும். நாம ஆர்மில சேரணும். அவரை காப்பாத்தி இங்கேயே நம்ம கூட்டிட்டு வரணும். 5 பேருமே ஆர்மில ஜாயின் பண்ண பார்த்தாங்க. கலாவத்தி அழுதுகிட்டே சொன்னாங்க, நீங்க 5 பேரும் என்னுடைய பேத்திங்க மாதிரி. ஒரு பிள்ளையதான் நான் எழுந்துட்டேன். உங்களை என்னால இழக்க முடியாது. நீங்க யாரும் ஆர்மிக்கு போக வேண்டாம். இல்ல பாட்டி, நாங்க போயாகணும். உங்க பிள்ளைய உங்க மடியில கொண்டு வந்து படுக்க வைக்கணும். இது எங்களுடைய கடமை. ஆனா இவங்க எடுத்த முடிவால இவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரப்போகுதோ அது இவங்களுக்கு தெரியாது. மானவுக்கு ஒரு தம்பி இருந்தா ராஜேஷ். ராஜேஷ் அவங்க கூட தங்கல. அவன் சின்ன வயசுல இருந்தே பொறுக்கித்தனமா இருப்பான். அதனால மானவுக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டாகாது. மானவ் ராஜேஷ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. மானவ் அரஸ்தானது கேள்விப்பட்டு ராஜேஷ் வீட்டுக்கு வந்திருந்தான். அடோ, இந்த பொண்ணுங்க யாரு? இங்க என்ன பண்றாங்க? இந்த 5 பொண்ணுங்களும் அனாதைங்கப்பா. உன்னுடைய அண்ணன் தான் இந்த வீட்டுல அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கான். அப்படியா? அண்ணன் என்ன துரத்திட்டு இவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்களா? அவங்க இப்போ இல்ல. இப்போ இந்த வீட்டு முதலாளி நான் தான். பொண்ணுங்களா, போங்க, இந்த வீட்டை விட்டு போங்க. ராஜேஷ் அந்த 5 பேரையும் வெளியே துரத்திட்டான். கலாவதி எவ்வளவு சொன்னாலும் ராஜேஷ் அவங்க சொன்னது கேட்கவே இல்ல. 5 பொண்ணுங்களும் இப்போ தெருவுக்கு வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்கள லலிதா தான் சின்ன பொண்ணு, 4 வயசு. அவ சொன்னா, இன்னை வரைக்கும் சாப்பிட சாப்பாடு கிடைச்சது, தங்குறதுக்கு இடம் கிடைச்சது, ஆனா இனிமே நம்ம கிட்ட எதுவும் இல்ல. ஆனா எப்படியாவது நாம வாழ்ந்துதான் ஆகணும். மானவ மாமாவை நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும். அப்படி அவங்க தெருவுலயே வாழ ஆரம்பிச்சாங்க. 1 வருஷமும் முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் எதிரி நாட்டுல மானவுக்கு ரொம்பவே கஷ்டங்களை கொடுத்தாங்க. எதிரி நாட்டோட கமாண்டோ மானவ் கிட்ட போய் நம்ம நாட்டோட ரகசியத்தை பத்தி கேட்டான். எங்களுக்கு உங்க நாட்டோட மிலிட்டரி கேம்போட மேப் கொடுங்க. கொடுங்க. கொடுக்க மாட்டேன். நான் என்னோட நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? இந்தா. அப்படி சொல்லி அவன் கோவமா மானவ தாக்க ஆரம்பிச்சான். மானவோட உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் மானவ் எதுவுமே சொல்லல. நம்ம நாட்டோட மிலிட்டரி கேம்ப் மானவ அவங்க கிட்ட இருந்து விடுதலை பண்றதுக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க.
கர்னல் விஸ்வாஸ் தான் அந்த டீமை வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. நண்பர்களே, மேஜர் மானவ் நம் நாட்டு ஒரு பெரிய வீரர். எதிர்கிட்ட இருந்து அவங்களை மீட்டுறது நம்மளோட கடமை. எஸ் சார், நீங்க எல்லாருமே தயாரா? எஸ் சார். ஆனா நம்ம ஆர்மி டீமால பார்டர் கிராஸ் பண்ணி போக முடியல. ஏன்னா எதிரி நாட்டுக்காரங்க ஒரு வலியை விரிச்சிருந்தாங்க. அதுல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்களால ஜெயிக்க முடியல. இந்த பக்கம் கிராமத்துல அந்த அஞ்சு பொண்ணுங்களும் தெருவுல வாழ்ந்துகிட்டே மிலிட்டரிக்கு சேர்றதுக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அஞ்சு பேரும் பசியில தவிச்சாங்க. ஆனா சொல்லுவாங்கல்ல, யாருமே இல்லாதவங்க கூட கண்டிப்பா கடவுள் இருப்பாருன்னு. ஒரு நாள் அவங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அவங்க அஞ்சு பேரும் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தப்போ பேசுற ஒரு கிளி அங்க வந்துச்சு. நீங்க எல்லாருமே இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? ரீனா எல்லாத்தையும் சொன்னா. அப்ப கிளி சொல்லுச்சு, சாப்பாடுக்காக கஷ்டப்படுறீங்களா? சரி வாங்க என் கூடவே, அங்க நிறைய சாப்பாடு இருக்கு. அஞ்சு பேரும் அந்த கிளி பின்னாடியே போனாங்க. எல்லாரும் காட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அஞ்சு பேருமே பழம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அங்கேயே தங்கினாங்க. அவங்களும் கிளியும் இப்ப நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அவங்க நைட் அங்கேயே படுத்து தூங்கினாங்க. ஆனா நடுராத்திரியில அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு ஆளு திருட்டுத்தனமா எங்கேயோ போய்கிட்டு இருந்தான். அட, இந்த நைட்டு நேரத்துல இங்க யாரு? அவங்க அஞ்சு பேரும் அவன் பின்னாடியே போனாங்க. அந்த ஆளு ஒரு இடத்துல போய் ஒரு ஆளை மீட் பண்ணான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த எதிரி நாட்டோட கமாண்டர் தான். சிர்குட்டோட கையில இந்த ஆளு எதையோ கொடுத்தான். இந்தாங்க உங்களோட காசு. இதான் கேம்போட வரிப்படமா? நாளைக்கு ராத்திரி மிலிட்டரி கேம்ப விடிக்க வச்சு எல்லாத்தையும் பறிக்க போறோம். அந்த ஆளு அங்கிருந்து போயிட்டா அவனுடைய முகத்தை இவங்களால பார்க்க முடியல. அப்போ ரீனா எல்லார்கிட்டயும் சொன்னா, நாம கேம்புக்கு போய் உடனே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லியாகணும். அஞ்சு பேரும் கர்னல் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா கர்னல் பசங்க சொன்னதை நம்பவே இல்ல. இந்த பக்கம் சிர்குட் சந்த் அட்டாக் பண்றதுக்கான பிளான போட்டான். நாம ஏதாவது பண்ணி இந்த அட்டாக்க தடுத்தே ஆகணும். ஆனா இவங்க யாருமே நம்ம சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்களே. அப்ப கிளி ஒரு ஐடியா கொடுத்துச்சு. கேம்ப்ல இருந்த கிளி ஒரு கேமராவை எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போய் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுச்சு. கர்னல் அந்த வீடியோ பார்த்ததுமே அவரு ஷாக் ஆயிட்டாரு. அட, இவங்க போருக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பேச்சு நான் கேட்கவே இல்ல. கர்னலும் எல்லா பிளானையும் போட ஆரம்பிச்சாரு. நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் அவரு கூப்பிட்டாரு. நண்பர்களே, இப்ப நாம திருப்பி அடிக்கணும். கர்னல் எதிரி நாட்டோட மோத ஒரு வலைய விரிச்சாரு. எதிரி நாட்டு சேனை ரெடி ஆகி யுத்தத்துக்காக வந்துகிட்டு இருக்கும் போது பாதி பேர் அவங்க போட்டிருந்த வலையில மாட்டி இறந்து போயிட்டாங்க. மீதி பேரை நம்ம நாட்டோட சேனையே அடிச்சு அவங்கள துவம்சம் பண்ணிட்டாங்க. சிர்குட் சந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சு பொண்ணுங்களும் எதிரி நாட்டோட அந்த பக்கமா பார்டர் தாண்டி அங்க மானவ தேடி போனாங்க. அப்போ அங்க ஒரு வீடு இருந்துச்சு. மானவ மாமா அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு தோணுது, வாங்க போலாம். அஞ்சு பேரும் வீட்டோட கதவை திறந்தாங்க. அப்ப உள்ள மானவ் இருந்தான். அட, நீங்க, உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. அப்ப 10 எதிரி நாட்டு ஆட்கள் அங்க வந்தாங்க. அப்போ ரீனா பார்த்தா அங்க ஒரு லேண்ட்மைன் இருந்துச்சு. அந்த லேண்ட்மைன் மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்ட உடனே அதை வெடிச்சு அங்கிருந்த எல்லாரும் செத்துட்டாங்க. மானவ் அவங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நாட்டுக்கு திரும்ப வந்தான். அன்னைக்கு ஹோலி பண்டிகை, எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரீனா சொன்னா, சார், நாங்க பார்த்தோம் சார், நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க தான் எதிரி கூட்டத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லனா நம்ம நாட்டுக்கே அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அவங்களுக்கு வரிப்படம் எங்க கிடைச்சது? சிர்குட் சந்த் அந்த ஆளை பாத்திருந்தான். அவன் கிட்ட அந்த ஆளோட முகத்தை வரைய சொன்னப்போ அந்த உருவத்தை பார்த்து மானவ் சொன்னாரு, அட, இவன் என் தம்பி ராஜேஷ். ஓஹோ, இப்ப எனக்கு புரியுது. என் வீட்டுல மேப் இருந்துச்சு, அங்கதான் திருடி இருக்கணும். மானவ் உடனே ராஜேஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மானவ பார்த்து கலாவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கர்னல் சொன்னாரு, இவங்க அஞ்சு பொண்ணுங்களால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அஞ்சு பேருக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கறேன். உங்க அஞ்சு பேரை நான் ஆர்மி ஆபீசரா பண்றேன். வாங்க ஹோலி கொண்டாடலாம். போன வருஷம் ஹோலி பண்டிகை கொண்டாட முடியல, ஆனா இந்த வருஷம் எல்லாரும் சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க. ஹோலி பண்டிகை அன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வண்ணம் வந்திருந்துச்சு. எல்லாருமே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஹோலி பண்டிகையோட நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதை லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமத்து அனாதை ராணுவ மகள்கள் மீனா, ரீனா, டீனா, பூஜா, குட்டியோட வீடு நம்ம நாட்டோட பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்துச்சு. அவங்களுடைய அப்பா அம்மா ஆர்மி கேம்ப்ல சாப்பாடு செய்யற வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவோட பேரு பிர்ஜு, அம்மாவோட பேரு விம்லா.
ஜெயஹிந்த் கனல் சார், இன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன சமைச்சு வச்சிருக்கீங்களோ அத சாப்பிடுறோம். நீங்க ரெண்டு பேரும் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் பண்ணிடுறோம். அவங்க ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டுச்சு. அப்ப கர்னல் சொன்னாரு, நம்ம கேம்ப்ல எதிரி நாடு தாக்கிடுச்சு, எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு வாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஆயுதத்தை எடுத்து ரெடியா இருந்தாங்க. விமலா பிரிஜு ரெண்டு பேருமே கிச்சன்ல ஒளிஞ்சிருந்தாங்க. சண்டையும் ஆரம்பமாச்சு. எங்க கேக்குதா, வீட்டுல நாம பெத்த அஞ்சு பொட்டு பிள்ளைங்க இருக்கு. இன்னைக்கு நமக்கு இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? கவலைப்படாத விமலா, ஒண்ணுமே ஆகாது. யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பிஜு கவனிச்சா, யாரோ ஒருத்தர் கர்னலை சாகடிக்கிறதுக்காக பின்னாடியில இருந்து வந்துகிட்டு இருந்தான். அப்போ பிஜு வந்து கர்னலை அங்கிருந்து தள்ளிட்டான். அப்போ தோட்டா பிஜு மேல பட்டு பிஜு இறந்து போயிட்டான். இத பார்த்து கமலா சத்தமா அழுதா. அவளும் அந்த எதிரிய கொல்ல பார்த்தா. ஆனா அவன் சுட்டதுல அவளும் அதே இடத்துல இறந்துட்டா. கர்னல் தப்பிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு அந்த போஸ்ட் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சு. எதிரி கூட்டம் நம்ம நாட்டோட அந்த போஸ்ட அவங்க வசமாக்கிக்கிட்டாங்க. அஞ்சு பொண்ணுங்களுக்கும் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டதும் அவங்க பயங்கரமா அழுதாங்க. நீங்க ஏன் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க? இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க அனாதை ஆயிட்டோம், நாங்க அனாதை ஆயிட்டோம். அஞ்சு பேரும் பயங்கரமா அழுதாங்க. அதுக்கப்புறம் மீனா எல்லாரையுமே சமாதானப்படுத்தினா. அவன் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. யார் என்னுடைய அப்பா அம்மாவை கொன்னாங்களோ அவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் ஆர்மியில சேர்ந்து அவங்க எல்லாரையுமே கொல்லுவேன். நாங்களும் ஆர்மிக்கே வரோங்க்கா, நாங்களும் பழி வாங்குறோங்க்கா. அதுக்கப்புறம் அவங்க அஞ்சு பேரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நாம காலையில 5 மணிக்கே எழுந்திருக்கணும். அதுக்கப்புறமா 10 கிலோமீட்டர் நாம ஓடணும். அதுக்கப்புறமா நாம வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அஞ்சு பேரும் இதையே செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பக்க கர்னல் கவலையில இருந்தாரு. யாரெல்லாம் யுத்தத்துல இறந்தாங்களோ அவங்களுடைய ஈமச்சடங்கு செஞ்சதும் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு அழுதாங்க. இன்னைக்கு யாரு செத்தாங்களோ அவங்க மேல ஆணையிட்டு சொல்றேன், பாகா போஸ்ட் நாம மீட் எடுப்போம். ஆனா எதிரி ரொம்பவும் பலசாலியா இருந்தான். இப்பதான் இத்தனை உயிரை தொலைச்சதுனால கர்னலும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. இந்த பக்கம் மீனா அவளுடைய சகோதரிகளோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தா. தினமும் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாய் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. மீனா அந்த நாய்க்கு பிஸ்கட் கொடுப்பா. அப்படியே அவங்களுக்கும் அந்த நாய்க்கும் நட்பு ஏற்பட்டு ஒரு நாள் நாயை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீயும் எங்க கூடவே இருக்க போற, இனிமே நீயும் இந்த வீட்டோட ஒரு ஆள். அப்போ வீட்டுக்கு வெளியில மீனாவோட சித்தப்பா வந்தாரு. ஏய், இங்கிருந்து போயிருங்க, சீக்கிரமா போங்க. ஆனா ஏன் சித்தப்பா, இந்த வீடு எங்களுக்கு சொந்தம். கொஞ்சம் பேப்பரை காட்டு. பத்திரமா? அது எங்க இருக்குன்னு தெரியாது. இது பாரு, என்கிட்ட இருக்கு. உங்க அப்பா இந்த பேப்பரை அடமானம் வச்சு என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த வீடு எந்து, இங்கிருந்து போங்க. அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா, நாங்க எங்க போறது? அஞ்சு பேரும் அழுது அவன் கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. ஆனாலும் அவன் அஞ்சு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். லக்கா கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. அவன் என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. இவன் கிட்ட இவ்வளவு காசு எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியலையா? அவன் எந்த வேலையோ பண்றத நான் பார்த்ததே இல்லையா? அவன் என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே. இதாச்சும் இல்லீகலான பிசினஸ் பண்ணுவானோ? ஜனங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவனை யாருமே விரோதமா ஆக்கிக்க மாட்டாங்க. மீனாவுக்கும் வேற யாருமே இதனாலயே எந்த உதவியுமே செய்யல. லக்கா அவங்க எல்லாரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தான். கேளுங்க கிராமத்து ஜனங்கள, என்னோட 5 பொண்டாட்டிங்களுக்கு யாராச்சும் வீட்டுல இடம் கொடுத்தீங்கன்னா அவங்களை இந்த கிராமத்தை விட்டு நான் தூக்கிடுவேன். அந்த பயத்துல யாருமே அந்த 5 பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள வரவே விடல. அப்போ மீனா சொன்னா, இங்க பாருங்க தங்கச்சிங்களா, நாம நமக்குரிய அடைஞ்சே ஆகணும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. அப்போ அந்த நாய் ஒரு வழி காட்டுச்சு. அந்த நாய் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மரத்துல தங்க ஒரு இடம் இருந்துச்சு. அவங்க 5 பேருமே அதுக்குள்ள போனாங்க. ஆனா அவங்க 5 பேரால அதுக்குள்ள சரியா உட்கார கூட முடியல. யாராவது ஒருத்தங்க உட்காந்து தூங்கினா யாராவது ஒருத்தங்க நின்றுதான் தூங்கணும். ஆனா எப்பவும் போலவே அவங்க காட்டுலயே எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி காட்டுல இருக்கிற பழங்கள் கிழங்குகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடறது வாடிக்கையா போச்சு. இன்னொரு பக்கம் கர்னல் யுத்தத்துக்காக ஆர்மிக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க, நாம எப்படியாச்சும் பாகா போஸ்ட மீட் எடுக்கணும். நீங்க என் கூட இருப்பீங்களா? எஸ் சார். கொஞ்ச நாள்லயே கர்னல் பாகா போஸ்ட்ல உட்காந்துருக்கிற அந்த எதிரிகளை தாக்குனாரு. ஆனா எப்படின்னு தெரியல, எதிரிகளுக்கு ஏற்கனவே இந்த தாக்குதலை பத்தி தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் ரெடியா தான் உட்காந்துருந்தாங்க. கர்னல் தோத்துட்டாரு. இந்த தடவையும் அவரு எப்படியோ பழச்சிட்டாரு. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நாம அட்டாக் பண்றது எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன இது?
கர்னல் மறுபடியும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் காட்டுல கஷ்டப்பட்டுகிட்டே அந்த அஞ்சு பொண்ணுங்களும் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப வளர்ந்துட்டாங்க. என்சிசி கேம்ப்ல வந்து சேர்ந்தாங்க. என்சிசி கேம்ப்ல வயிறு நிறைய சாப்பாடும் கிடைச்சது. அதனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அஞ்சு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அங்கேயே அவங்களுடைய பசியை தீர்த்துக்கிட்டாங்க. என்சிசி கேம்ப்ல அந்த நாயும் அவங்க கூடவே தான் இருந்துச்சு. ஒரு நாள் என்சிசி கேம்ப்ல திருட்டுத்தனம் நடந்தது. நிறைய பேர் அவங்களுடைய மொபைல தொலைச்சிட்டாங்க. எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்ப மீனா நாய்கிட்ட சொன்னா, போ மோதி, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், போய் அந்த திருடனை பிடிச்சிட்டு வா. மோதி மோப்பம் பிடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு போச்சு. அங்க ஏதோ புதைச்சு வச்சிருந்தத அது தோண்டி எடுத்தா ஒரு கவர்க்குள்ள எல்லாருடைய மொபைல் போன்ஸும் இருந்துச்சு. எல்லாருடைய போனும் கிடைச்சிச்சு. ஆனா மோதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போச்சு. கடைசியில அந்த திருடனங்களையும் கண்டுபிடிச்சது. அந்த திருடனோட பேரு குல்லு. குலுவை பார்த்து மீனாவுக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அட, நான் இவனை ஒரு நாள் சித்தப்பா வீட்டுல பார்த்தேன், இவன் திருடுறவனாச்சே, அப்படின்னா எங்க சித்தப்பாவும்? மீனா கவலைப்பட்டா. இந்த பக்கம் கேம்ப்ல அந்த அஞ்சு பொண்ணுங்களையும் நாயையும் எல்லாரையும் பாராட்டினாங்க. அதே மாதிரி கர்னல் இந்த பக்கம் ரொம்பவே கவலைப்பட்டாரு. இது வரைக்கும் எதிரிங்க மேல 9 தடவை அவரு யுத்தம் செஞ்சாரு. ஆனா 9 தடவையும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு இவரு தோத்துட்டாரு. இது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு வாட்டியும் நம்மள பத்தி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எப்படி போகுது? இந்த பக்கம் லக்கா மெதுவா மெதுவா நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய வீட்டையும் கட்டிட்டான், பெரிய காரையும் வாங்கிட்டான். ஜனங்க எல்லாரும் அவன் முதுகுக்கு பின்னாடி இன்னும் நிறைய நிறைய பேசினாங்க. கண்டிப்பா இவன் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு காசு நம்ம ஓனர் கிட்ட கூட இல்லையே. அங்க குல்லுவ சின்ன திருட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 நாள் வச்சிருந்து அடிச்சு அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் கேம்புக்கு கர்னல் சார் வந்தாரு ஆர்மி செலெக்ஷனுக்காக. அவங்க பார்வை மீனாவும் மீனாவோட தங்கச்சிங்க மேலயும் போச்சு. பொண்ணா இருந்தும் கூட ஆர்மி ஜாயின் பண்றியா, பயமா இல்லையா? இல்ல சார், எங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு. அப்படியா, என்ன மிஷன்? அப்போ மீனா எல்லா கதையும் சொன்னா. எல்லாம் கேட்டது கர்னலோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஓ, நீங்க பிர்ஜோ ப்ரோ விம்லாவோட பிள்ளைங்க, என்ன காப்பாத்த போய் தான் உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எதிரிகளை பழி வாங்கவே முடியல. ஒன்னா சேர்ந்து வாங்கலாம் சார் பழி. அஞ்சு பேரையும் ஆர்மிக்கு செலக்ட் பண்ணாங்க. அஞ்சு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இனிமேத உண்மையான வேலையே இருக்கு. 3 பேரையும் ஸ்பெஷல் டீம்ல செலக்ட் பண்ணாங்க. ஒரு நாள் ஸ்பெஷல் டீமுக்கான மீட்டிங் நடந்துச்சு. பாகா போஸ்ட்ல உட்காந்துருக்கிற அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு இங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணாங்க. அப்போ மீனா கவனிச்சா குல்லு ஜன்னலுக்கு வெளியே அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். மீனா கர்னல் கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். சரி வாங்க, அவங்கள பிடிக்கலாம். இல்ல சார், இவன் சின்ன ஆளு, இவ்வளவு பெரிய வேலையை இவன் தனியா செய்ய மாட்டான். நாம இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போலாம். இவனுடைய தலைமை யாருன்னு தெரியும். மீனாவும் கர்னலும் அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. குல்லு ஒருத்தங்க வீட்டுக்கு போனா அதை பார்த்து மீனா ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். சித்தப்பா, அப்படின்னா எதிரிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இவரா? லக்கா குல்லு கிட்ட சொன்னா, இப்படியே இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இரு குல்லு, நான் உன்னை ரொம்ப ரிச் ஆகுறேன், எதிர்கிட்ட இருந்து நிறைய காசு கிடைக்குது. அப்போ கர்னல் லக்கா மேல கன் வச்சாரு, குல்லு மேல மீனா வச்சா. தாக்குதல் நடந்துச்சு. மீனாதான் இந்த ஆபரேஷனுக்கு லீடா இருந்தா. யுத்தம் ரொம்ப நேரமா நடந்துச்சு. இந்த தடவை ஒரு எதிரி கர்னல பின்னாடி இருந்து கொல்றதுக்காக வந்தான். ஆனா மூர்த்தி அதை கவனிச்சு உடனே அந்த எதிரிய மூர்த்தி தாக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவனை கடிச்சு கடிச்சு கொன்னுடுச்சு. கர்னல் தப்பிச்சிட்டாரு. அப்படி கர்னல் மீனா மீனாவோட தங்கச்சிங்க சேர்ந்து பாகா போஸ்ட திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா, இன்னைக்கு எங்களுடைய கனவு நனவாச்சு. இன்னைக்கு நாங்க உங்களுடைய சாவுக்கான பழிய தீர்த்துக்கிட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். கர்னல் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு மோதிய ஆர்மி ட்ரைனிங்காக அனுப்பி வச்சாரு. இப்போ ஆர்மியில மோதிக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்துச்சு. 5 பேரை பெரிய ஆபீசரா ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடும் கிடைச்சது. அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா நாட்டுக்கான சேவையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.